ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால நான் நியூ வீடியோஸ் போட்டேன்னா அதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன். இப்போது நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். இப்போ இதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா, நான் அதை வந்து கமெண்ட் லைனில் வந்து இங்கே கொடுக்குறேன். எஸ்ஏ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட். ஸோ பி இன்ட்டு என், இதுக்கு நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இது என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து பாட்மாஸ் ரூல் படி நான் இங்கே கொடுத்துருக்கேன். பாட்மாஸ் அப்படின்னா ப்ராக்கெட் ஆஃப் இல்லை ஒமிஷன்னு சொல்லுவாங்க. டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ஆர்டரில் தான் என்ன ஆகும்னா அது இந்த ரூல் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு பிஎன்ஆரோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணிவிட்டு ரிசல்டன்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை டிவைடட் பை ஹண்ட்ரட் கொடுத்தா தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணும். பிஎன்ஆரில் இது பிரின்சிபல், இது நம்பர் ஆஃப் இயர்ஸ், இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நான் எல்லாமே நான் என்ன வேல்யூஸ் எடுத்துக்கிறேன்னா ஃப்ளோட் எடுப்போ, டபுள் எடுக்கலாம். ஃப்ளோட்டில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வேணும். எத்தனை வேரியபிள்ஸ் நமக்கு தேவைப்படுது? எஸ்ஐன்னு ஒரு வேரியபிள், பி ஒரு வேரியபிள், என் ஒன்று, ஆர் ஒன்று, ஹண்ட்ரட் வந்து நம்ம டைரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் தேவையில்லை. ஸோ பி கமா என் கமா ஆர், ஓகேவா? இப்போ யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணோம். எந்த வேல்யூஸை கெட் பண்ணோம்? இப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், உங்களுக்கு எத்தனை வேல்யூஸ் வேணும்? இந்த மூணு வேல்யூஸ் இருந்தால் தான் உங்கள் எக்ஸ்ப்ரெஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ இந்த மூணு வேல்யூஸே நீங்கள் யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக கெட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரே இதில் கூட கெட் பண்ணால் நீங்கள் தனியாக கூட கெட் பண்ணலாம். என்டர் பிஎன்ஆர் வேல்யூஸ், என்டர் பி கம்மா என் கம்மா ஆர் வேல்யூஸ்னு கொடுக்குறேன். ஸ்கேனஃப், பிரிண்டஃபில் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸ்கேனஃப், பர்சன்டேஜ் எல்எஃப், பர்சன்டேஜ் எல்எஃப், பர்சன்டேஜ் எல்எஃப் கமா. எல்எஃப் எதுக்காக கொடுக்குறேன்? ஃப்ளோட் தானே நம்ம வாங்குறது. ஸோ எஃப் கொடுத்தாலே போதும். கமா அட்ரஸ் ஆஃப் பி கமா அட்ரஸ் ஆஃப் என் கமா அட்ரஸ் ஆஃப் ஆர், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட வேண்டிய எஸ்ஐஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுக்கணும்? பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட், அவ்வளோதான். இப்போ இது கேல்குலேஷன் முடிச்சது. இந்த ரிசல்ட் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? எஸ்ஐயில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த எஸ்ஐ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்லாஷன் போட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன ரிசல்ட் வர வேல்யூ, என்ன வேல்யூ வரும்? ஃப்ளோட் வேல்யூவாக தான் வரும், அதனால் ஃப்ளோட் கொடுத்தாக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போது நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. தௌசண்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒன்று, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டென்னு. ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் இல்லை ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் எடுத்து உங்களுக்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.